பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் முன்னாள் காவல்துறை சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் இதுகுறித்து தமிழக காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக தமிழக காவல்துறையின் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் மீது புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த விழுப்புரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதற்கு எதிராக ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையை உறுதி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தில் பாலியல் துன்புறுத்தல் செய்ததை பார்த்ததற்கான சாட்சியங்கள் ஏதுமில்லை எனவும் பெண் எஸ்பி கொடுத்த புகாரின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் ராஜேஷ் தாஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக காவல்துறை மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்த நீதிபதிகள் ராஜேஷ் தாஸை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து வழக்கை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனா்.